கூத்தங்கரையில இன்றைக்கு தரப்பட்டிருக்கிற இந்த தலைப்பு கூட ஒரு பொருத்தமான தலைப்பு. மானமிகு சுயமரியாதை காரன் என்பது தலைப்பாக தரப்பட்டிருக்கின்றன. ஒற்றை சொல்லில் நாட்டை வியக்க வைக்கக்கூடிய ஆற்றலாளர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஏன்னா இந்த தலைப்பு நாம் கொடுப்பதை விட இந்த கலைஞரே கொடுத்த தலைப்பு. காரணம், கலைஞரிடத்துல ஒரு செய்தியாளர் கேட்டார், உங்களை பற்றி ஒரே வரியில் சுய விமர்சனம் செய்யுங்கள் என கேட்டபோதுதான் டாக்டர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நான் மானமிகு சுயமரியாதைக்காரன் என இந்த சொல்லை அவர் பயன்படுத்தினார்கள். ஏதோ இந்த சொல்லு மட்டுமல்ல, ஒற்றை சொல்லை பயன்படுத்தி மற்றவர்களை வியக்க வைக்கக்கூடிய ஆற்றலாளர் கலைஞர் என்பதற்கு கவிதையாக இருந்தாலும் சரி, சொல்லாக இருந்தாலும் சரி, எழுத்தாக இருந்தாலும் சரி, இவைகளிலே ஒரு சாதனை படைத்தவர். இன்னும் பல நண்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒரு செய்தியாளர் கலைஞரை பார்த்து கேட்டார், உங்களுக்கு பேசுவதில் ஆர்வமா எழுதுவதில் ஆசையா என கேட்டபோது கலைஞர் ஒரே பதிலைத்தான் சொன்னார். பேசுவதில் ஆசையா எழுதுவதில் ஆசையா என கேட்டபோது கலைஞர் சொன்ன ஒரே பதில் என்னன்னா, வாய்மை அப்படின்னு அதோடு நிறுத்திட்டார். எனக்கு பேசவும் பிடிக்கும் எழுதவும் பிடிக்கும் என்ற பொருளில் வாய்மை என்ற பொருளோடு அதை நிறுத்தினார். அதே போல கலைஞர்கிட்ட பல பேர் பல பேச்சு கேட்டார். உங்களுக்கு இன்னொரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கலைஞர் அவர்கள் ஒற்றை சொல்லில் லட்சோப லட்ச தொண்டர்களை கட்டி போட்டவர். இந்த வாய்ப்பு வேறு எந்த தலைவருக்கும் கிடையாது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருக்கிற கூட்டத்தில் தலைவர் என்ன பேசுவார், எதை அறிவிப்பார் என தொண்டர்கள் தோழர்கள் எதிர்பார்ப்பதை விட அவர் ஒற்றை சொல்லுக்காக மட்டுமே லட்சக்கணக்கான மக்கள் கூடி நின்றார்கள். அந்த ஒற்றை சொல் என்ன அப்படின்னா, எனது உயிரிலும் மேலான உடன்பிறப்புகளே என்ற சொல்லால் இந்த நாட்டை கட்டி போட்ட உன்னத தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை போல கலைஞர்கிட்ட பெரியார் மறைந்த போது அவர் ஒரு கவிதை எழுதினார். இந்த ஒற்றை வரியில் கவிதை எழுதுவதும் கலைஞருக்கு ஒரு தனித்த ஆற்றல் பெற்றவர். பெரியார் மறைந்த போது கவிஞர் கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதினார், சரித்திரம் மறைந்த செய்தி தலைவனின் மரண செய்தி, மறித்தது பெரியார் அல்ல தமிழனின் மான வாழ்வு, அவர் இல்லை என்றால் நாட்டில் அறிவில்லை ஆக்கமில்லை, அவர் இல்லை என்றால் நாட்டில் அறிஞர்கள் பிறப்பே இல்லை என கண்ணதாசன் எழுதினார். பெரியார் மறைந்த போது கலைஞர் ஒரு கவிதை எழுதினார். ஒரே வரியில கலைஞர் சொன்னார், பெரியார் தனது சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டார். ஏன் இந்த சொல்ல கலைஞர் பயன்படுத்தினார் அப்படின்னா, கார்ல் மார்க்ஸ் மறைந்த போது ஏங்கல்ஸ் தான் அவர் மறைந்த செய்தியை வெளியிட்டார். கார்ல் மார்க்ஸ் மறைந்து விட்டார் என ஏங்கல்ஸ் சொல்லல. கார்ல் மார்க்ஸ் செத்து போயிட்டார்னு ஏங்கல்ஸ் சொல்லல. ஆனா ஏங்கல்ஸ் என்ன சொன்னார்னா, கார்ல் மார்க்ஸ் இன்று முதல் தான் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார். அதே போலதான் கலைஞர் சொன்னார், பெரியார் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டார் அப்படின்னார். ஆனா அப்படிப்பட்ட கலைஞர் தந்தை பெரியாரின் செல்ல பிள்ளையாக, தந்தை பெரியாரின் பேரன்பை பெற்றவராக கலைஞர் அவர்கள் விளங்கினார்கள். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அண்ணா மறைந்த பிறகு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டது. திமுகவை உடைத்துடணும், செதைச்சிடணும், திமுக பல கூறுகளாக பிரிஞ்சு போயிடும்லாம் பல பேர் சதிவலைகள் பின்னிய நேரத்தில் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி நம்முடைய தலைவர் ஐயா வீரமணி இடத்துல கொடுத்து இது கலைஞர்கிட்ட போய் கொடுக்க சொன்னார். நேரம் அவர் கலைஞர்கிட்ட கொண்டு கொடுத்த உடனே கலைஞர் அவர்கள் அந்த கடிதத்தை வாங்கி படிச்சு பார்த்துட்டு அந்த கடிதத்துல பெரியார் என்ன எழுதியிருந்தாருன்னா, இனிமேல் திமுகவுக்கு தலைவராகவும் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராகவும் கலைஞர் கருணாநிதி ஆகிய தாங்களே பொறுப்பேற்க வேண்டும் என தந்தை பெரியார் சொன்னார். ஏன் கலைஞர் மீது பெரியாருக்கு ஒரு நம்பிக்கை அவ்வளவு நம்பிக்கை அப்படின்னா, பெரியார் சொல்கிறார், மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது மற்ற தலைவர்கள் படித்திருக்கலாம், பல பட்டங்கள் பெற்றிருக்கலாம், ஆனா கலைஞருக்கு இருக்கிற ஒரு தனித்த சிறப்பு என்ன அப்படின்னா, பெரியார் சொல்றார்,
ஒரு வெற்றிடத்தை காட்டி அந்த வெற்றிடத்தை பல்லம்ம நிரப்புகிற ஆற்றல். அதுக்கு பெரியார் உதாரணம் சொல்றார், ஒரு பெரிய பள்ளம் இருக்கு அப்படின்னா அந்த பள்ளத்தை மூடணும்னு எம்ஏ படித்தவர்கள் அவங்கள கூப்பிட்டு இந்த பள்ளத்தை மூடுங்க அப்படின்னா எம்ஏ படித்தவங்க என்ன கேட்பாங்கன்னா மண்வெட்டி கேட்பாங்க, கூடை கேட்பாங்க, அந்த மேட்டில் உள்ள மண் அள்ளிட்டு வந்து பள்ளத்துல போறதுக்கு ஆள் பலம் கேட்பாங்க. இது அவங்க எல்லாம் கேட்கிற முறை. ஆனா அதே பள்ளத்தை மூடணும்னு கலைஞரை கூப்பிட்டு சொன்னா கலைஞர் மண்வெட்டி கேட்க மாட்டார், கூடை கேட்க மாட்டார், ஆள் பலம் கேட்க மாட்டார். தானே அந்த மேட்டின் மீது ஏறி நின்று தமுக்கு தமுக்குன்னு குதித்து அந்த பள்ளத்தை நிரப்புகிற ஆற்றல் பெற்றவர் டாக்டர் கலைஞர் என தந்தை பெரியார் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். கலைஞர் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 19 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். 5 முறை அவர் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டின் வரலாற்றிலேயே 50 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு பெருமை கலைஞருக்கு மட்டும்தான் உண்டு. அவருடைய பொது வாழ்க்கை அப்படின்னா கிட்டத்தட்ட 80 ஆண்டுகால பொது வாழ்க்கையை உள்ளடக்கியவர். இன்னும் பெருமையா சொல்லணும் அப்படின்னா உலகத்திலேயே ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராக 50 ஆண்டு காலம் ஒருவர் இருந்த பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை தவிர வேறு எவருக்கும் கிடையாது. எனவே அப்பேற்பட்ட கலைஞர் மீது பெரியாருக்கு ஏற்பட்ட நம்பிக்கை, இன்னும் சொல்ல போனா அண்ணாவை வைத்துக் கொண்டே பெரியார் பேசுகிறார். அண்ணா முதலமைச்சர், முதலமைச்சராக இருக்கிறார் அண்ணா, அமர்ந்திருக்கிறார். அண்ணாவுடைய அமைச்சரை விட டாக்டர் கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் அமைச்சராக இருக்கார். பெரியார் அண்ணா வச்சுக்கிட்டு சொல்றார், இந்த கருணாநிதிக்கு சென்னையில சிலை வைக்க வேண்டும் அப்படின்னு பெரியார் சொல்றார். சிலை வைக்க வேண்டும்னு யார் இருக்கும்போது சொல்றாருன்னா அண்ணா உயிரோடு இருக்கும்போது சொல்றார். சொல்ற ஐயா சொல்றார், நான் ஏன் இவருக்கு சிலை வைக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா வேற ஒண்ணு இல்லை, இன்றைக்கு கருணாநிதிக்கு வயது 44, 44 வயதில் 30 ஆண்டு கால பொது வாழ்க்கையை கொண்டிருக்கிற ஒரே தலைவர் இவர் தான், எனவே அவருக்கு சிலை வைக்கணும் அப்படின்ட்டு ஐயா சொல்றார். அந்த சிலை அமைப்பு குழுவிற்கு நானே பொருளாளராக இருப்பேன், அது புரவலராக இருப்பேன். அந்த சிலை அமைப்பு குழுக்கு தலைவராக தவ திரு குருமகா சன்னிதான குன்றக்கூடிய அடிகளார் இருப்பார். அந்த சிலை அமைப்பு குழு செயலாளராக கல்வியாளர் நேத்து சுந்தரவடிகள் அவர்கள் இருப்பாங்க. அந்த சிலை அமைப்பு குழுவுக்கு பொருளாளராக இன்றைய திராவிடர் கழகத்துல தலைவர் ஐயா நம்முடைய தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் பொருளாளராக இருப்பாரு, நாங்க சென்னையில சிலை வைப்போம் அப்படின்னு ஐயா சொல்றார். பெரியார் அறிவித்த அடுத்த நாள் இந்த நாட்டில் இருக்கிற பார்ப்பன பத்திரிகைகள் தினமலரும் தினமணி ஹிண்டும் என்ன செய்தி எழுதினாங்கன்னா, நாட்டின் வளர்ச்சி போக்கில நகர பகுதியில நீங்க செல்ல வச்சீங்கன்னா அந்த சிலையை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் வரும், எடுக்க வேண்டிய நிலை வரும். அப்படி எடுக்க வேண்டிய நிலை வருகிற போது சூழல் வருகிற போது ஏன் நீங்க சிலையை வைக்கணும் அப்படின்னு கேட்டப்ப பெரியார் சொன்னார், அறிவியல் வளர்ச்சியில் சாலையின் அகலங்களை வேண்டுமானால் நாம் அகலப்படுத்திக் கொள்ளலாமே தவிர சிலையை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் வராது. அதனால் கலைஞருக்கு சிலை வைப்பது உறுதியான தந்தை பெரியார் அவர்கள் அன்றைக்கு தொலைநோக்கோடு சொன்னார். ஆனா கலைஞர் ஒரு பண்பட்ட அரசியல் தலைவராக, இன்னும் சொல்ல போனால் அண்ணாவின் அடிச்சுவட்டை ஒட்டி தன்னுடைய அரசியல் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டு களம் கண்டவர். அண்ணா அரசியலில ஒரு நாகரிகத்தை வளர்த்த தலைவர். என்ன சொல்ல போனா அண்ணா வந்து தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பு மாநிலங்கள் உறுப்பினர் அண்ணா போனார், எம்பியா போனார். நாடாளுமன்றத்துல அண்ணா பேச தொடங்குறார். பேச தொடங்கும் போது சபாநாயகர் உடனே பொத்தான் எடுத்து, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது, உங்க பேச்சு முடிங்கன்னார். உடனே அண்ணா பேச்சு முடிக்க வந்த நேரத்துல அன்றைய பிரதம அமைச்சராக இருந்த நேரு எழுந்து சொன்னார், மிஸ்டர் அண்ணாதுரை உங்க பேச்சு முடிக்காதீங்க, நீ தொடர்ந்து பேசுங்க, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தை நான் உங்களுக்கு விட்டு தரேன், நீங்க பேசுங்கன்னார். அண்ணா பேசினார். அண்ணா பேசி முடிச்ச உடனே அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்தவர் நந்தா, அவருடனே அண்ணாவை பத்தி கேட்டார், மிஸ்டர் அண்ணாதுரை இந்தியாவில் நாங்கள் பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழி இந்தி, பெரும்பான்மை மக்கள் பேசுகிற இந்தியை தமிழ்நாடு மட்டும் ஏற்க மறுக்கிறது ஏன், தமிழ்நாடு மட்டும் இந்தியை எதிர்க்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டார். உடனே அண்ணா நாடாளுமன்றத்தில் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப அழகா பதில் சொன்னார்,
பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழி இந்தி என்பது தவறு. இந்தியாவில் இந்தி பேசுவது 3 மாநிலத்துலதான். பெரும்பான்மை என்பதை மட்டுமே கொண்டு ஒரு மொழியை நான் ஏத்துக்கணும் அப்படின்னா அண்ணா சொல்றார், அப்ப இந்த நாட்டின் தேசிய பறவையா நீ காக்கா விளையாட வச்சிருக்கணும்? ஏன்னா பெரும்பான்மை பறக்கிறது காக்கா தானே, நீ என் காக்கா வைக்காம மயில வச்சே அப்படின்னு கேட்டு அண்ணா சொன்னார், பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழி இந்தி என நான் ஏத்துக்கணும்னா, 3 மாநிலத்துல பேசுற மொழியை நான் ஏத்துக்கணும்னா, உலகத்தில் 5 நாடுகளில் ஆட்சி மொழி என்ற அங்கீகாரத்தை பெற்ற மொழி என் தமிழ் மொழி, நீ ஏத்துக்கியான்னு கேட்டார். உடனே பக்கத்துல இருந்து இன்னொரு எம்பி எழுந்திருச்சு, அண்ணாவை பத்தி கேட்டாரு, நான் பிறந்தது குஜராத், நான் வளர்ந்தது மகாராஷ்டிரம், நான் வாழ்வது டெல்லி, இந்த 3 மாநிலத்திலையும் என்னை இந்தி தான் வாழ செய்து, நான் இந்தியாவில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவர் சொன்னார். உடனே அண்ணா சிரிச்சுக்கிட்டு சொன்னார், எவனுக்கு பிழைப்பதற்கு இடம் இல்லையோ அவன்தான் ஊர் ஊராக தெரிய வேண்டுமே தவிர, எனக்கு இனம் உண்டு, மொழி உண்டு, நாடு உண்டு, பண்பாடு உண்டு, எவரையும் நத்தி பிடைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது என அண்ணா மாநிலங்களிடம் பேசினார். நயத்தக்க நாகரிகமான அரசியலை அண்ணா வளர்த்தார். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கூட அண்ணா 2 காலம் கூட நிறைவாக இல்லை. சட்டமன்றத்துல அண்ணா முதலமைச்சர் உட்கார்ந்திருக்கார், எதிர்கட்சி வரிசையில காங்கிரஸ், அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விநாயகம் அண்ணாவை பத்தி சொன்னார், நாங்க நினைச்சோம் ஆட்சியை கலைச்சிருவோம், ஒரே கையெழுத்துல உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவோம். உடனே அண்ணா ஒண்ணு கலைச்சு பாருன்னு சொல்லல, கலைக்க முடியுமான்னு சொல்லல. அண்ணா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீங்க நினைச்சா ஆட்சியை கலைச்சிடலாம், ஒரு கையெழுத்து போட்டா முதலமைச்சர் அண்ணாதுரை வெறும் அண்ணாதுரையா தான் காஞ்சிபுரம் போகணும், ஆட்சியை கலைச்சிருவீங்க, ஆட்சியை கலைச்ச பிறகு என்ன நினைப்பீங்க, அண்ணாதுரை என்னென்னலாம் செஞ்சிருக்கான் அப்படின்னு பாப்பீங்க. நான் என்ன செஞ்சிருக்கேன் அண்ணா சொல்ற, நான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கேன், சென்னை ராஜதானிக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கேன், இருமொழி கொள்கை இந்திக்கு இடமில்ல செஞ்சிருக்கேன், சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட வடிவம் தந்திருக்கோம். இதை விட அண்ணா செஞ்ச ஒரு மிகப்பெரிய இன்னொரு புரட்சி என்னன்னா, அரசு அலுவலகங்களில் மத சின்னங்கள், கடவுளர் கடவுளச்சி படங்கள் இருக்க கூடாதுன முதல் அரசாணை பிறப்பித்த முதலமைச்சர் அண்ணாவை தவிர வேற யாரும் கிடையாது. இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம், எங்களை ஆட்சியை விட்டு கலைச்சு வீட்டுக்கு அனுப்பின பிறகு என்ன நினைப்பீங்கன்னா, அண்ணா புரட்சி காரியத்தெல்லாம் கை வைக்கணும், எல்லாத்தையும் மாத்தணும், எல்லாத்தையும் எடுக்கணும்னு நினைப்பீங்க. அப்ப நான் செஞ்ச காரியத்துல கை வைக்க போகும்போது ஒரு அச்சம் உழுக்கும், அண்ணா துறை செஞ்ச காரியத்துல கை வச்சோம்னா நம்ம ரோட்ல நடக்க முடியுமா, மேடையில பேச முடியுமா, தேர்தலில் நிக்க முடியுமா, ஓட்டு கேட்க முடியுமா, ஒரு அச்சம் உழுக்கும். அந்த அச்சம் எத்தனை ஆண்டு காலம் உங்களை உழுக்குகிறதோ அத்தனை ஆண்டு காலமும் அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆளுகிறான் என்ன பொருள் என அண்ணா மிகச்சிறப்பாக எடுத்து சொன்னார். ஆனா அந்த அண்ணா எப்படி ஒரு நாகரிகமான அரசியலை, ஏன்னா அந்த அண்ணா அந்த காரியத்தெல்லாம் செஞ்ச பிறகு பெரியார் அண்ணாவை பத்தி ஒரு எழுதி பாராட்டு தெரிவிக்கிறார். அண்ணா சொல்றார், நான் இந்த அண்ணாதுரைய உலகத்துல யாராவது ஒரு தலைவரோடு ஒப்பிட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன், அந்த உலகத்தோட தலைவரோடு ஒப்பிட்டு பார்க்க நினைக்கிற போது எனக்கு உலகத்தில் ஒரே ஒரு தலைவர் தான் தென்படுகிறார். யாரு சொல்றா, பெரியார் சொல்றார். யாரோட நான் அண்ணாவை ஒப்பிட்டு பார்க்க விரும்புறேன்னா, லெனின் என்ற ஒரு தலைவனோடு நான் அண்ணாவை ஒப்பிடுகிறேன். ஏ அண்ணாவோடு அவர் ஒப்பிடுறேன்னா வேற ஒண்ணு இல்லை, உலகத்தில் பகுத்தறிவு ஆட்சி நடத்தினவங்க 2 பேர் தான், ஒன்னு லெனின், இன்னொருவர் அண்ணா. சொல்லிட்டு அதுக்கு ஐயோ ஐயா விளக்கம் சொல்றார், லெனின் கூட பல தேவாலயங்களையும் குருமார்களையும் அழித்து அதன் மீது பகுத்தறிவாட்சி நிறுவினார், அண்ணா மக்களின் மனநிலையை மாற்றி பகுத்தறிவாட்சி நிறுத்திய பெருமகனாரன தந்தை பெரியார் அவர்கள் புகழ் மாலை சூட்டிட்டு அடுத்த வரி சொன்னார், அந்த அண்ணா தன்னுடைய தம்பிமார்களை கூட தன் வழியிலேயே உருவாக்கியிருக்கிறார், தன் வழியிலேயே அவர்களை செதுக்கியிருக்கிறார் என பெரியார் சுட்டி காட்டுகிறார். என அப்படிப்பட்ட அண்ணா முதலமைச்சராக இருக்கும்போது எந்த விநாயகம் ஆட்சியை கலைச்சிட்டோம்னு சொன்னாரோ அதே விநாயகம் அண்ணா விட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறார், அண்ணா நான் திருத்தணியிலிருந்து வந்திருக்கேன், என்னுடைய தொகுதி திருத்தணிக்கு என்ன பேரு பெருமை சிறப்பு அப்படின்னா பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தணி, திருத்தணிங்கிறது கோவில் ஸ்தலம், லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகன் கோயிலுக்கு வர்றாங்க, வர்ற பக்தர்கள் குடிப்பதற்கு குடிநீர் குழாய் இல்லாம திண்டாடுறாங்க, இதை அண்ணாவுடைய அரசு அண்ணா அதுக்கு பதில் சொல்றாரு. அண்ணா என்ன பதில் சொல்றாருன்னா, அண்ணன் விநாயகம்
தம்பி முருகனுக்காக. ஏன்னா கேள்வி கேட்ட ஒரு பேரு விநாயகம், அங்க இருக்கிற கோயில் பேரு முருகன். உன்ன அண்ணா சொல்றார், அண்ணன் விநாயகம் தம்பி முருகனுக்காக குடிநீர் குழாய் கேட்டு இந்த அண்ணாவிடத்தில் விண்ணப்பிக்கிற போது இதை கூட அண்ணா செய்ய மாட்டேனா? அதாவது எவ்வளவு நாகரிகமான அரசியலை, ஒரு பண்பட்ட அரசியலை இந்த தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்கம் வளர்த்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. அந்த அண்ணா கலைஞரை பற்றி சொல்லுகிறார், மன்னார்குடி பொதுக்கூட்டத்துல அண்ணா பேசுறார். அண்ணா பேசிட்டு அவருக்கு அடுத்த கூட்டம் பட்டுக்கோட்டைக்கு போகணும். கலைஞர் அந்த மேடையில அமர்ந்திருக்கிறார். அண்ணா பேசிய பிறகு கலைஞர் பேசணும். உடனே அந்த கூட்டத்துல அண்ணா சொல்றார், நான் திராவிட இயக்கத்தின் திட்டங்களை, நோக்கங்களை, எண்ணங்களை, லட்சியத்தின் முற்போது முதற்பகுதி என்னுடைய தம்பி கருணாநிதி பிற்பகுதி எழுதுவார் என அண்ணா சொல்லிட்டு மன்னார்வி கூட்டத்துல ஒரு பண்டு கொண்டது கொண்டு போறார். அப்படிப்பட்ட கலைஞர் அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு, குறிப்பாக நண்பர்கள் அண்ணா வழியில அவர் எப்படி ஆட்சியை மிகச்சிறப்பாக நடத்தினார் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா, இதே போல சட்டமன்றத்துல கலைஞர்ட்டையும் கேள்வி வந்துச்சு. கலைஞர்ட்டும் பல பேர் கேள்வி கேட்டாங்க. நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ ஒரு கேள்வி கேட்டார், நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு அசையும் சொத்து எவ்வளவு, அசையா சொத்து எவ்வளவு, உடனே பதில் சொல்லணும்னார். உடனே கலைஞர் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பா பதில் சொன்னார், நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு அசையும் சொத்து வந்து போற பக்தர்கள், அசையா சொத்து அங்க இருக்கிற ஆஞ்சநேயர் அப்படின்னு பளிச்சுன்னு பதில் சொன்னார். எனவே அந்த அடிச்சு ஓட்டை ஒட்டிய நிலையில் தான் அவருடைய அரசியல் பயணம் என்பது மிகச்சிறப்பாக அமைந்தது. ஆனா அப்படிப்பட்ட நிலையில் டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு லட்சிய போராளியாகவே வாழ்ந்தார். அவர் ஆற்றிருக்கிற களப்பணி, அவர் செய்திருக்கிற சமூக மாற்றங்கள், இவைகளை இன்றைய தலைமுறையினருக்கு உணர்த்த வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கு. ஏன்னா திராவிடர் இயக்கத்தை வீழ்த்து விடலாம், திராவிட இயக்கத்தை ஒழிச்சிடலாம், திராவிட இயக்கத்தை எப்படியாவது இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தி விடலாம் என்பதற்காக எதிரிகளும் துரோகிகளும் களமமைத்து வருகிற ஒரு காலகட்டத்தில நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நண்பர்களே, கலைஞர் சாதித்திருக்கிற சாதனைகள் நீங்க பட்டியல் போட்டு பாருங்க. இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளில் நாம் அவைகளையெல்லாம் நினைவு கூர்ந்து பார்ப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, கலைஞர் ஒரு சமூக புரட்சி நடத்திய போராளி என நான் சுட்டி காட்டியதற்கு அடிப்படை காரணம் அவருக்கு இருந்தது சமூக பார்வை. அந்த சமூக பார்வை இருந்த காரணத்தால் தான் அவர் செய்த திட்டங்களுடைய நோக்கங்களை நீங்கள் எடுத்து பாருங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, 1969 தந்தை பெரியார் அவர்கள் திருத்துறைப்பூண்டிக்கும் பக்கத்துல கச்சனம்னு ஒரு ஊரு, அந்த கச்சனங்கிற ஊர்ல சாதி ஒழிப்பு மாநாட்டை பெரியார் நடத்துகிறார். மாநாட்டிற்கு தலைவர் பெரியார். அந்த மாநாட்டில் இன்றைய திராவிடர் கழகத்தின் தலைவராக இருக்கிற நம்முடைய தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றார். என்ன அந்த தீர்மானம் அப்படின்னா, இனிமேல் கிராமங்களுக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற சேரி என்ற பகுதிகள் இருக்கக்கூடாது, இந்த சேரிங்கிற பகுதிகள் மாற்றப்பட்டு ஊரின் நடுவே குடியான மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலேயே தாழ்த்தப்பட்ட மக்களையும் அரசாங்கம் வீடு கட்டி குடியமர்த்த வேண்டும் என்பது தீர்மானத்தை தலைவர் வீரமணி அவர்கள் முன்மொழிகிறார். எங்க? திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்துல கச்சனம்ங்கிற ஊர்ல தலைவர் வீரமணி முன்மொழிந்த தீர்மானத்தை தந்தை பெரியார் அவர்கள் வழிமொழிந்து பேசுறார். அந்த வழிமொழிந்து பேசிய அவைகளைத்தான், அந்த தீர்மானத்தை தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தன்மையில் வந்து அமர்ந்த பிறகு, உங்களுக்கெல்லாம் தெரியும், பெரியார் நினைவு சமத்துவபுரம்னு உருவாக்கினார். அந்த பெரியார் நினைவு சமத்துவபுரத்துல எல்லா மக்களும் இருக்கலாம், எல்லா மக்கள் ஒன்னா இருக்கலாம், எல்லா சமூகமும் ஒன்னா இருக்கலாம் என ஒரு சமூக புரட்சியை நடத்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் பல நண்பர்களுக்கு தெரியும், பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டார் மங்கலம்னு மதுரை மாவட்டத்துல சில கிராமங்கள் உண்டு. அந்த கிராமங்களில ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள், அவர்கள் முழுமையாக ஊராட்சி மன்ற தலைவராக இருக்க முடியாது. ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்பட்டா கொலை செஞ்சிருவாங்க, கடைசி நேரத்தில் இல்லைன்னா அவங்களே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாங்க.
அந்த பகுதிகளில் ஊராட்சி மன்ற தலைவராக தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்க முடியாது. இந்த சூழல் இருந்துச்சு. டாக்டர் கலைஞர் தான் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார், தாழ்த்தப்பட்ட மக்களை ஊராட்சி மன்ற தலைவராக எந்த ஊராட்சி ஏற்கிறதோ அந்த ஊராட்சிக்கு சிறப்பு சலுகை வழங்கப்படும், அரசாங்க திட்டத்தில் முன்னுரிமை தரப்படும், அந்த ஊராட்சிகள் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு விருதுகள் வழங்கப்படும் என அறிவித்த பிறகுதான் இன்னைக்கு அந்த பகுதியின் ஊராட்சி மன்ற தலைவர்களாக தாழ்த்தப்பட்டவர்கள் இன்னைக்கு இருக்காங்கன்னு சொன்னா, இது பெரியார் செய்தியுடைய லட்சியத்தை அரசியல் அதிகாரத்தில் அமர்ந்த பிறகு சாதித்து காட்டிய பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. ஏன்னா அவருக்கு கொள்கை அடிப்படையில தான் பார்வைகள் இருந்தது. அந்த கொள்கை அடிப்படையில் இருந்த காரணத்தால் தான் அனைத்து திட்டங்களையும் அவர் மிகச்சிறப்பாக செய்தார். 1929 செங்கற்பட்டு சுயமரியாதை மாநாட்டில போட்ட தீர்மானத்தை 89 முதலமைச்சராக வந்த கலைஞர் சாதனைகளாக மாற்றினார். பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு, பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு உண்டு. இது கலைஞர் சாதித்த சாதனை. இப்ப கூட பல பேர் என்ன சொல்றாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் தாழ்த்தப்பட்டவர்கள் என்ன செஞ்சிருக்கு, என்ன சாதிச்சிருக்கு கேட்கிற நண்பர்கள் இருக்கா. நான் வெளிப்படையா சொல்றேன் நண்பர்களே, இந்த தமிழ்நாட்டில் தான் அம்பேத்கர் பேரிலே முதன் முதலிலே பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. இந்த திமுக ஆட்சியில் தான் பேருந்துகளுக்கு அம்பேத்கர் பெயர் சூட்டப்பட்ட வரலாறு உண்டு. இந்த திமுக ஆட்சியில் தான் நண்பர்களே மாவட்டத்திற்கு அம்பேத்கர் பெயர் சூட்டப்பட்ட வரலாறும் இந்த ஆட்சியில் தான் உண்டு. அம்பேத்கர் பிறந்தது மகாராஷ்டிரம், மகாராஷ்டிரத்தில் பிறந்த அம்பேத்கருடைய பெயரை தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்திற்கும் தமிழ்நாட்டில் ஒரு பல்கலைக்கழகத்திற்கும் தமிழ்நாட்டில் ஒரு போக்குவரத்து கழகத்திற்கும் வைத்த பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தான் உண்டு. ஏன்னா அவர் செஞ்சிருக்கிற சாதனை ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு சொன்ன புரியும், இன்னும் பெரிய ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தந்தை பெரியாருக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல பிறந்த ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பாராட்டு உடன் நடத்தினாங்க சென்னையில. பெரியார் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறார், எல்லாரும் பெரியாரை பாராட்டி பேசுறாங்க. எல்லாரும் பாராட்டி பேசிட்டு பெரியார் ஏற்புரையாற கூட்டாங்க. பெரியார் ஏற்புரையாற்ற வந்தார். ஏற்புரையாற்ற வந்த பெரியார் சொன்னார், நீங்க எல்லாம் பாராட்டி பேசுறீங்க, நான் மகிழ்ச்சி அடைவேன், நான் பெருமைப்படுவேன் அப்படின்னு என்ன பாராட்டினீங்க. நீங்க யாரு பேசுனது என் காதல் உருவலை ஐயா சொல்ல, நீங்க யாரு பேசுனது என் காதல் உருவலை. ஆனா என்ன ஓட்டம் எங்க இருந்துச்சுன்னா, இந்த சென்னை உயர் நீதிமன்றம் கட்டி 100 வருஷம் ஆச்சு. 100 வருஷமான இந்த உயர் நீதிமன்றத்தில் இதுவரையிலும் ஒரு தாழ்த்தப்பட்டவர் இந்த உயர் நீதிமன்ற நீதிபதியா வரலையே, அதுதான் என்னை உலுக்குகிறது, அதுதான் எனக்கு வேதனையா இருக்குங்கனார். அப்ப நண்பர்களே, தந்தை பெரியார் பேசிய பேச்சு அடுத்த நாள் விடுதலையில ஒரு பெட்டி செய்தியா வந்தது. ஏன்னா இப்ப விடுதலை வாசகர் வட்டம் இது நடத்துற நிகழ்ச்சி நடத்துறீங்க, விடுதலை எப்பேற்பட்ட ஒரு புரட்சி செஞ்சிச்சுங்கிறதுக்கு விடுதலையில ஒரு பெட்டி செய்தியா வந்துச்சு, பெரியார் மனவேதனை. ஏன்னா கலைஞர் காலையில் எழுந்த உடனே ஒரு முதலில் படிக்கக்கூடிய ஏடு விடுதலை தான். இது கலைஞரை சொன்னார், நான் காலையில் எழுந்து விடுதலைங்கிற ஏட்ட படிக்கலன்னா அன்று முதல் எனக்கு ஏடுகள் படித்த நிறைவே இருக்காது, கலைஞர் சொன்னார். அப்ப கலைஞர் படிக்கிறார், ஆகா பெரியார் வேதனையா. உடனே அதிகாரிகளும் கூப்பிடுறார், கூப்பிட்டு தமிழ்நாட்டுல எந்த மாவட்ட நீதிபதியா தாழ்த்தப்பட்டவங்க இருக்காங்க போய் தேடுங்கிறார். தேடுறாங்க, தேடி பார்த்தா கடலூர் மாவட்டத்துடைய நீதிபதியாக வரதராஜன் ஒருத்தர் இருக்காரு. யார் இந்த வரதராஜன் அப்படின்னா, இப்ப ஊத்தகர உங்களுக்கு பக்கம்தான், யார் இந்த வரதராஜன்னா, வேலூர் மாவட்டம் திருப்பத்தூருக்கும் பக்கத்துல ஜோலார்பேட்டைன்னு ஒரு ஊர் இருப்பாருங்க, அந்த ஜோலார்பேட்டையில் பிறந்தவர். உடனே அந்த வரதராஜனை பரிந்துரை செய்து சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் தாழ்த்தப்பட்ட நீதிபதியாக வரதராஜனை கொண்டு வந்து அமர்த்திய பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. அவர் தான் முதன் முதல்ல அவரை கொண்டாந்து உட்கார வச்சார். திரும்ப அவரையே பரிந்துரை செய்து உச்ச நீதிமன்றத்தின் முதல் தாழ்த்தப்பட்ட நீதிபதியாகவும் அந்த வரதராஜன் தான் போனார். எனவே தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு திராவிட இயக்கங்கள், இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி சாதித்திருக்கிற சாதனைகளை நான் பட்டியல் போட்டுக்கிட்டே போக முடியும். இவ்வளவு சாதனைகளை படைத்து இன்னும் சொல்ல போன நண்பர்களே, நான் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டில் பெரியார் சொன்னார், நான் ஜாதிய எல்லா இடத்துல அடிச்சேன், ரோட்ல நடக்க கூடாதுன்னு நான் அடிச்சேன்,
ஏன்னா பெரியார் எதையுமே தொலைநோக்கோடு பார்க்கிற தலைவர். அதனால ஐயா சொன்னார், மனிதனை மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, தெருக்களில் நடக்கக்கூடாது, கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, பொதுக்குளங்களிலே தண்ணீர் எடுக்கக்கூடாது என்ற கொள்கைகள் தாண்டவமாடும் ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ, எரிமலை நெருப்பு குழம்பால் எரிக்காமலோ, சமுத்திரம் பொங்கி மூழ்க செய்யாமலோ, சண்டை மாரதத்தால் துகளாக்காமலோ, பூமி பிளவில் அமுழச் செய்யாமலோ விட்டு வைத்திருப்பதை பார்த்த பிறகும் கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவர் நீதிமான், அவர் சர்வ தயாபரர் என சொன்னால் இவர்களை என்னவென்று கருதுவது எனத்தான் பெரியார் கேட்டார். அப்ப ஐயா சொல்றார், நான் ரோட்ல நடக்கக்கூடாத ஜாதின்னா அந்த ஜாதி அடிச்சேன் ஓடுனுச்சு, பள்ளிக்கூடத்துல படிக்க கூடாத ஜாதின்னா நான் அடிச்சேன் ஓடுனுச்சு, ஆனா அப்படி நான் அடித்து விரட்டப்பட்ட ஜாதி கடைசியா போய் புகுந்து கொண்ட இடம் கோவில் கருவறை. அங்க போய் ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டார். அதனாலதான் நம்ம நாட்டுல எந்த பொறுப்புக்கு வேணாலும் வரலாம், ஜனாதிபதியா கூட வரலாம், பிரதமரா கூட வரலாம், ஆனா அர்ச்சகரை வர முடியாது, நாட்டு வச்சிருந்தான். அப்பதான் ஐயா சொன்ன சாதியை பாதுகாக்கக்கூடிய இடம் கோவில் கருவறை. அதனால 1969 மன்னார்குடி கூட்டத்துல பெரியார் சொல்றார், நான் இந்த மன்னார்குடி கோயில் இருக்கிற ராஜகோபாலசாமி கோயிலுக்குள்ள போய் இந்த சாமி சிலையை நான் தொட போறேன் ஐயா அறிவிக்கிறார். அப்ப முதலமைச்சர் கலைஞர், கலைஞர் சொன்னார், ஐயா நீங்க போராட்டம் பண்ணி உங்களை கைது பண்றதுக்கா நான் முதலமைச்சரா வந்தேன், நீங்க போராட்டத்தை ஒத்தி வைங்க நான் ஏற்பாடு பண்றேன்னார். உடனே தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் உண்டுன்னு சொன்னா அதுதான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். இந்த தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுது, குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு போகுது, 12 சேர்ந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கை போட்ட போது கூட அவங்க என்ன தெரியுமா காரணம் சொன்னாங்க, இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிற திமுக ஒரு நாத்திக கட்சி, இவங்க கோயிலுக்குள்ள போனாங்கன்னா சாமி அசிங்கப்படுத்திடுவாங்க, இழிவுபடுத்திடுவாங்க, அதனால உங்களை உள்ள அனுமதிக்க கூடாது. இதுதான் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட வாதம். உடனே நம்ம அரசு சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் சொன்னார், நாங்க கோயிலுக்குள்ள போகணும்னு சொல்லலை, நாங்க போய் பூஜை பண்ணணும்னு சொல்லலை, எங்க சமுதாயத்தில் நீங்க என்னென்ன விதிமுறையெல்லாம் அரசாங்கம் சொல்லுதோ, வேதம் படிக்கணுமா, புராணம் படிக்கணுமா, மந்திரம் படிக்கணுமா, நீங்க என்னென்ன விதிமுறையெல்லாம் அரசாங்கம் சொல்லுதோ அந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு அனைத்து நிலைகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அனுப்புங்க, அப்படிப்பட்ட வாய்ப்பு எங்களுடைய இன இடிவை நீக்குவதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்க, இதுதான் நாம் கோரிக்கை முன் வச்சோம். அப்ப நீதிமன்றத்துல என்ன சொன்னாங்க, ஒன்னும் தட விதிக்கல, அதற்குரிய ஏற்பாடுகளை உருவாக்குங்க, அதற்கு ஒரு தகுதி வாய்ப்பு உள்ளவங்களை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு அப்படி நிறுத்தி வச்சிட்டார். அதற்கு பிறகு முதலமைச்சராக MGR வந்தார், மகாராஜன் தலைமையில் ஒரு குழு போட்டு ஆய்வு நடத்தினார். அதற்கு பிறகு ஜெயலலிதா முதலமைச்சரா வந்தார், அவர் திருச்சி கம்பரசம்பேட்டையில நான் பயிற்சி பள்ளியை தொடங்க போறேன், இடமெல்லாம் ஒதுக்குறேன்னு சொல்லி அறிவித்தார். அவரும் போயிட்டார், MGRம் போயிட்டார், திரும்ப 5வது முறையாக டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக வந்தார். முதலமைச்சராக வந்த கலைஞர், நண்பர்களே ஒரு பயிற்சி பள்ளியை உருவா இன்னும் சொல்ல பயிற்சி கொடுக்கக்கூடிய உருவாக்கி 207 மாணவர்களாக சேர்ந்தாங்க. எல்லா சாதி சமூக நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் கலந்துகிட்டாங்க. 207 6 பார்ப்பனர்கள், இதுதான் நீ எல்லாம் யோசிச்சு பார்க்கணும், 207 அவங்க சதவிகித அடிப்படையில் 6 பார்ப்பனர்கள். ஆனா பயிற்சி கொடுக்கப்பட்டுச்சு, பயிற்சி கொடுக்கப்பட்டு என்ன தரமா அனுச்சு நண்பர்களே, கடைசியில பெரிய நம்முடைய கலைஞர் அவர்கள் சாக போறாருங்கிற செய்தி வெளியே வந்துகிட்டு இருக்கு. அவர் இறப்பை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கார். காவேரி மருத்துவமனையில அவர் இறப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற போது ஒரு செய்தி வந்துச்சு, என்ன தெரியுமா நண்பர்களே, எந்த 207 ஆகம பயிற்சி பள்ளியில் படித்து தேர்வு செய்யப்பட்டாங்களோ அந்த 207 ஒருவருக்கு மதுரையில் இருக்கிற இந்து அறநிலைத்துறைக்கு கட்டுப்பட்ட கோயிலில் முதல் அர்ச்சகர் பதவி வழங்கப்பட்டு தான் இறக்கும் போது கூட ஒரு லட்சியத்தை வென்றெடுத்த போராளியாகத்தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் மறைந்தார்கள். எனவே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சி உருவாக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை விட இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னா, ஒரு பண்பாட்டு படையெடுப்பை கலைஞர் முறியடித்தார். இந்த நாட்டில் இதுவரையில் நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னா தைத்திங்கள் தான் தமிழ் புத்தாண்டு என நாம் கொண்டாடிக்கிட்டு இருந்தோம்.
தமிழ் புத்தாண்டு தை திங்கள் என நாம் கொண்டாடாமல் சித்திரை ஒன்னாம் தேதியை தான் தமிழ் புத்தாண்டுன்னு அறிவிக்கப்பட்டது. ஏன் சித்திரை ஒன்னாம் தேதியை சொன்னாங்க? சித்திரை ஒன்னாம் தேதியில் சொல்லுகிற பிறப்பு அடை வந்து பேரெல்லாம் பாத்தீங்கன்னா சமஸ்கிருத பேராக இருக்கும். 60 பேரும் சமஸ்கிருத பேரா தான் இருக்கும். பிரபவம் தொடங்கி அச்சிய முடிய எந்த பேருமே தமிழ் பேர் கிடையாது. ஆனா கலைஞர் தமிழ் புத்தாண்டு தை திங்கள்னு அறிவித்தார். ஏன்னா இந்த 60 பேரையும் சொல்லி விழித்து பேசுகிற ஒரே தலைவர் கலைஞர் மட்டும்தான். பல 60 பேரும் பல பேருக்கு தெரியுமானு தெரியாது. பிரபவ தொடங்கி அச்சிய முடிய பல பேருக்கு இந்த பேரை சொல்ல தெரியுமானு தெரியாது. பிரபவ, விபவ, சுக்ல, பிரமதுத, பிரஜுர்பத்தி, ஆங்கிரச, ஸ்ரீமுக, பவ, யுவ, தாது, ஈஸ்வர, பகுதானிய, பிரமாதி, விசு, சித்திரபவானு, சுவானு, தாரண, கர, நந்தன, விஜய, ஜெய, மன்மத, துன்முகி, கேவலம்பி, விளம்பி, விகாரி, சார்வாரி, சர்வசித்து, குரோதி, குரோதன, பார்த்திப, பிங்கல, ராட்சச, அச்சியன்னு சொல்லுகிற எந்த பேருமே தமிழ் பேர் கிடையாது. ஆனா அந்த 60 பேரும் சமஸ்கிருத பேரு. அந்த 60 பேரும் சமஸ்கிருத பேரு புராணத்தை அடிப்படையாக கொண்ட பேரு. ஆனா கலைஞர் தான் சொன்னார், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற தை திங்கள் தமிழ் புத்தாண்டு அறிவித்து ஒரு பண்பாட்டு புரட்சி நடத்தியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எனவே ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கி சமூகத்துல இருக்கிற இந்த அடித்தட்டு மக்கள் உயர்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய பொது வாழ்க்கையில் 80 காலமும் களத்தில் நின்று போராடியவர். மொழிக்காக, இனத்திற்காக, உரிமைக்காக, பண்பாட்டை மீட்டெடுப்பதற்காக, அரசியலின் நாகரிகமான பண்பாட்டை வளர்ப்பதற்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்த ஒரு உன்னத தலைவருக்குத்தான் நாம் இன்றைக்கு பிறந்த நாள் விழாவை நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போன நண்பர்களே, இவருக்கு இருக்கிற சிறப்பு என்ன? இவர் பல அரசியல் தலைவர்களை சந்தித்தவர். நேரு தொடங்கி இன்றைய பிரதம அமைச்சர் மோடி வரையிலையும் அரசியல் நடத்தியவர். இன்னும் பெருமையா சொல்லணும்னு சொன்னா, தமிழ்நாட்டு அரசியலிலே இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு பிறகு பல பேர் முதலமைச்சரை வந்தார். குமரசாமி ராஜா முதலமைச்சரை வந்தார், ராஜாஜி முதலமைச்சரை வந்தார், காமராஜர் முதலமைச்சரை வந்தார், பக்தோசல முதலமைச்சராக இருந்தார், இன்னும் சொல்ல போனா அண்ணா முதலமைச்சராக இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆருக்கு பிறகு இடையிலிடையில நாவலரை போன்றவர்கள் வந்து வந்து போனாங்க. அப்புறம் ஜானகி இருந்தார், ஜெயலலிதா இருந்தார், இன்னைக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் வரையில் இருந்திருக்கார். நான் சொன்ன ஓமந்தூரார் தொடங்கி இன்றைய முதலமைச்சர் இருக்காரு பாருங்க, இபிஎஸ் வரையிலையும் அனைத்து முதலமைச்சர்களோடும் அரசியல் நடத்திய ஒரே முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை தவிர வேறு யாரும் கிடையாது. இவ்வளவு பெருமைகளும் சிறப்புகளும் உள்ளடக்கிய ஒரு தலைவர் இந்த இயக்கத்தை செம்மைப்படுத்தி நெறிப்படுத்தி அழைத்து சென்றார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல. இது ஒரு கொள்கையை முன்னிறுத்தி பயணிக்கக்கூடிய இயக்கம். மற்ற அரசியல் கட்சிகளுக்கு கொள்கை இருக்கிறதோ இல்லையோ, ஆனா திமுகவுக்கென்று லட்சிய கொள்கைகள் உண்டு. அந்த கொள்கையை முன்னிறுத்தி தான் திமுக பயணத்தை மேற்கொள்ளும். அண்ணா அன்று சொன்னார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுனே அண்ணா சொன்னார். ஆனா கலைஞர் தன்னுடைய அரசியல் சாதுரிய தன்மையால் அவைகளையெல்லாம் மாற்றினார். மாற்றுகிற வாய்ப்பு வந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரா யார் வருவதென தீர்மானிப்பதற்கு ஒரு குழுவே போட்டார். 12 பேர் கொண்ட குழு ஒன்று சேர்ந்து பல பேர் பட்டியலை தயார் பண்ணார். அப்படி பல பேர் பட்டியலை தயார் பண்ணும் போது அந்த பேர்ல ஒரே ஒரு பேர் மட்டும் பெண் பேர் இருந்துச்சு. பிரதிமா பாட்டிலும் ஒரு பெண் பேர் இருந்துச்சு. ஆனா எல்லோரும் முடிவு பண்ணி தீர்மானம் பண்ணிட்டு கடைசியில அது சென்னையில் இருக்கிற அண்ணா அறிவாலயத்துக்கு கலைஞருக்கு அனுப்பி வச்சார். கலைஞர் யாரை சொல்லுகிறாரோ அவர் தான் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற நிலை வந்தப்ப, ஏன்னா எப்பவுமே பிரதமர் குடியரசுத் தலைவர் தீர்மானிக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேசமா தான் இருந்துச்சு. உத்தரப்பிரதேசம் தான் தீர்மானிக்கிறோம். ஆனா கலைஞருக்கு அனுப்பி வச்சப்ப கலைஞருக்கு அவருக்கு இருக்கிற பார்வை பெரியார் என்ற தத்துவ பார்வை தான் கலைஞருக்கு உண்டு. அப்ப கலைஞர் சொன்னார், இதுவரையும் பல பேர் முதலமைச்சர் இருந்திருக்கு, குடியரசுத் தலைவர் இருந்திருக்காங்க, இருந்தவங்க எல்லாம் ஆண்களா தான் இருந்திருக்காங்க, இதுவரையும் ஒரு பெண் குடியரசுத் தலைவரை வரல, அதனால இந்தியாவுக்கு முதல் பெண் குடியரசுத் தலைவரா பிரதிபா பாட்டில் தான் வர வேண்டும். அப்படி வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல
பெரியார் மண்ணாகிய தமிழ்நாடுதான் அந்த முடிவை மேற்கொள்ளுங்கிற அளவிற்கு ஒரு சரித்திர புரட்சி இந்த மண்ணிலே படைத்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எனவே இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் திமுகவுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை உருவாக்குறாங்க. கலைஞர் அவர்கள் மறைந்த போது கூட அவருக்கு அண்ணா நினைவிடத்திற்கும் பக்கத்துல இடம் கொடுக்க கூடாது என்பதற்கு பார்ப்பனர்கள் சதிவிலைகளை பின்னார். கொடுக்க மாட்டேன்னா கொடுக்க மாட்டேன்னு சொன்னது யார் தெரியுமா? நல்ல யோசிச்சு, கலைஞர் இறந்துட்டார். இறந்த பிறகு அவர் அண்ணா நினைவிடத்திற்கும் பக்கத்திலே அவர் அதை அடக்கம் பண்ணணும்னு எல்லாரும் விரும்புறாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் நேரா முதலமைச்சர் வீட்டுக்கே போய் முதலமைச்சர்கிட்ட பேசினார். ஆனா முதலமைச்சர் பதில் சொல்லலை. பார்ப்போம்னு தான் முதலமைச்சர் சொல்றார். அதற்கு பிறகு முதலமைச்சர் பதில் சொல்லலை. யாரை விட்டு பதில் சொல்ல சொல்றாங்க, யாரை விட்டு பதில் சொன்னாங்க, அதுன்னு யோசிச்சு பார்க்கணும். அன்றைக்கு தலைமைச் செயலாளராக இருந்த கிரிஜா வைத்தியநாதன்கிற ஒரு பார்ப்பன பெண், ஒரு பார்ப்பன பெண் யாருக்கு இடம் இல்லைன்னு சொல்றாங்க தெரியுமா? இந்த மண்ணின் மைந்தனுக்கு. இந்த மண்ணை கிட்டத்தட்ட நண்பர்களை 50 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில கோலோட்சிய தலைவனுக்கு, இந்த மண்ணில் 19 வருஷம் முதலமைச்சராக இருந்து அரசியல் நடத்த தலைவனுக்கு ஒரு பார்ப்பன பெண்மணி இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றார். சொன்னது மட்டும் இல்ல, இது நீதிமன்றத்துக்கு வழக்கு போறாள். நீதிமன்றத்துக்கு வழக்கு போனா அந்த வழக்கை எடுத்து வாதாடு வந்திருக்கிறவர் யார் தெரியுமா? இதே கிரிஜா வை கிரிஜா அந்த அம்மாவுடைய கணவர் வைத்தியநாதன் தான் கலைஞருக்கு இடம் கொடுக்கணும்னு வாதாட வர்றார். இங்கே பார்ப்பன பெண்மணி தலைமைச் செயலாளர் இடம் கொடுக்க மாட்டேங்கிறார், அங்க அவர் தான் இடம் கொடுக்க மாட்டோம்னு வாதாட வர்றார். நண்பர்களே, கலைஞர் எப்பவும் போராட்ட களத்தில் நின்று வெற்றி பெற்றவரை தவிர அவர் தோற்றதாக வரலாறு கிடையாது. அதனால்தான் தான் இறந்த பிறகும் தனக்கு அடக்கம் செய்யக்கூடிய இடத்தை போராட்ட களத்தின் மூலமாக வென்றெடுத்து ஒரு சரித்திரம் படைத்த பெருமகனராகத்தான் கலைஞர் தனித்தன்மையோடு விளங்குகிறார். எனவே அப்படி விளங்குகிற அந்த இயக்கத்திற்கு ஒரு நெருக்கடி உருவாக்க, எப்படியோ ஒரு சங்கடத்தை உருவாக்கணும். இன்னைக்கு எதிரிகள் பலமான நிலையில ஒன்னா நிற்கிறார். ஆனா இதை முறியடிக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கு. ஏன்னா இந்த நாட்டில் மதவாதமும் சாதியவாதமும் கோலோட்ச வேண்டும் என எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு மதவாதம் எப்படி நண்பர்களை கோலோட்சிக்கிட்டு இருக்கு, இந்தியாவே எப்படி இன்னைக்கு ஆக்கிரமிச்சிருக்கு. கொரோனாவில இன்னைக்கு நாடே அச்சுறுத்தல காலாகி ஒருவரையொரு சந்திக்க முடியாமல் அவரவர்கள் தனி அறையில் இருந்து முகக்கவசத்தோடு, இன்னும் சொல்ல போனா காணொலியிலே பேசும்போது கூட உங்களை பார்க்கும்போது எல்லாரும் முகக்கவசத்தோடு தான் உட்காந்துருக்கீங்க. ஆனா எல்லோரும் அந்த பாதுகாப்போடு இருக்கணும், இருக்க வேண்டிய நிலைக்கு இன்னைக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கோம். இதுல கூட இன்னைக்கு எப்படி அவங்க அரசியல் பண்றாங்க, இதுல கூட அவங்க எப்படி உங்களுடைய நிலையை உருவாக்குறாங்க, நீ யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்ன கொடுமை அப்படின்னா, நண்பர்களே, பிற்படுத்தப்பட்டவர்கள், இன்னும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர்கல்வி பெற்று விடாமல் தடுப்பதற்குரிய வேலையை இன்னைக்கு செய்யறார். கலைஞர் தான் அன்னைக்கே சொன்னார், அவர் ஆட்சியில் இருந்தபோது உத்தரவு போட்டார், கிராமப்புறத்திலிருந்து படித்து வருகிற மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு என்பதை கலைஞர் அன்னைக்கு மிகச்சிறப்பாக வழங்கினார். ஆனா இன்னைக்கு என்னது நம்ம கொண்டுமே, இன்னைக்கு ஓபிசி என்கின்ற இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புல இடமே இல்லைங்கிறாங்க, இடமே தரமாட்டேங்கிறான். இன்னைக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அரசு எவ்வளவு சூழ்ச்சி வேலைகளை செஞ்சிருக்கா. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, புதிய கல்வி கொள்கை, இப்ப நம்ம எல்லாரும் அந்த புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கைன்னு நினைக்கிறோம். அதுக்கு பேரு புதிய கல்விக் கொள்கை அல்ல, அதுக்கு பேரு தேசிய கல்விக் கொள்கை என்பதைத்தான் இன்னைக்கு மோடி அரசு அறிவித்திருக்கிறது. அந்த தேசிய கல்விக் கொள்கையோட திட்டம் என்னன்னா, மீண்டும் ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்த ஒரு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரணும். உங்களுக்கு உதாரணத்தை சொல்லணும்னா, நடைமுறையில இப்ப 3, 5, 8 தேர்வுன்னு சொன்னா, 3, 5, 8 மட்டும் இல்ல, இந்த தேசிய கல்விக் கொள்கை இந்த ஆண்டுல இருந்து நடைமுறைப்படுத்துவோம்னு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அறிவிச்சிட்டார். ஆனா எப்படி அறிவிச்சாலும் நண்பர்களே, அவங்க என்ன சொல்லாங்கன்னு சொன்னா, 1வது தொடங்கி 12வது ஒரு பையன் போறான் பாருங்க, அந்த பையன் 3வதுல 5வதுல 8வதுல மட்டும் புது தேர்வு இல்லை, 8வது 9வதுல இருந்து 12வது வகுப்புக்குள்ள 8 செமஸ்டர் எக்ஸாம் அவன் அட்டன் பண்ணுறான். கிட்டத்தட்ட 11 பொது தேர்வு ஒரு மாணவ சந்திக்க ஒரு நிலைக்கு ஆளாக்கப்படுறான். ஆனா இன்னைக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி ஒரு மிகப்பெரிய மக்கள் அச்சுறுத்தலுக்கள் ஆளாகி இருக்கும் போதே தன் கொள்கை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் மதவாத இந்திய மத்திய அரசு சதிவலைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு மதவாத இந்த மத்திய அரசு எதிர்க்கக்கூடிய துணிச்சல், இந்தியாவில
அந்த மதவாத எதிர்ப்பணிக்கு தலைமையேற்று வழிநடத்துகிற பெருமை இந்தியாவில் யாருக்கு இருக்குன்னா, நீ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் அது இருக்கின்றன. அதனாலதான் உங்களுக்கு தெரியும், நம்ம மாநிலத்துல ஒரு அரசு இருக்கு, அந்த அரசு எதுக்கு இருக்கு, யாருக்கு இருக்குன்னு யாருக்கும் தெரியல. ஆனா இன்னைக்கு கலைஞர் அவர்களுக்கு பிறகு, ஏன்னா தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த இயக்கத்திற்கு பொறுப்பேற்றிருக்கார் பாருங்க, இந்த பொறுப்பேற்றிருக்கிற காலகட்டத்தில் நான் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு கலைஞரிடத்திலிருந்து அவர் பெற்றிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னா, கலைஞரிடத்துல அவர் பெற்றது அனைத்தும் உழைப்பு 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 என்பதை மட்டும் அவர் பெற்றார். காரணம் ஏன்னா, கலைஞர் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் மக்களுக்காக உழைத்த தலைவர். அவர் 12 மணிக்கு உறங்க போனாருன்னா 4 மணிக்கு விழிப்பார். 4 மணிக்கு விழிக்கிற கலைஞர் விழித்த பிறகு நண்பர்களே, காலைக்கணம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லா செய்தித்தாளையும் பார்ப்பார். படித்து முடித்த பிறகு உடற்பயிற்சி செய்வார். உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அதுக்கு அடுத்து காலையில் குளிச்சு சாப்பிட்டு அவர் காலை நிகழ்ச்சிகள் எதுவா இருந்தாலும் அதுல போய் கலந்துக்குவார். அமைச்சரா இருந்தார், முதலமைச்சரா இருந்தார்னா அவரு இதுக்கு சட்டமன்றத்துக்கு போவார், எங்க தலைமைச் செயலகத்துக்கு போவார். மாலை நேரத்துல 1 மணி நேரம் ஓய்விற்கு பிறகு அவர் தோழர்களோடு உறவாடுவார். இரவு பொதுக்கூட்டங்களில கலந்து கொள்வார். அதற்கு பிறகு 11 மணிக்கு முரசொலிக்கு தலைவங்கம் எழுதுவார். உடன்பிறப்புகளுக்கு கட்டுரை எழுதுவார். 12 மணிக்கு படுத்து 4 மணிக்கு விழித்து 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் மக்களுக்காக உழைத்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த கலைஞரிடத்திலிருந்து உழைப்பை உள்வாங்கியவர் தான் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவர் உள்வாங்கிய காரணத்தால் தான் இன்னைக்கு நாம் மதவாத அரசியலுக்கு இந்த மண்ணில் இடம் கொடுக்க மாட்டோம், மதவாத அரசியலை நாங்கள் மண்ணில் ஏற்க மாட்டோம், மதவாத அரசியல் நடத்தக்கூடிய கட்சிகளோடு நாங்கள் கைகோர்க்க மாட்டோம் என்ற நிலையில் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார். இதை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு, அவர்களுக்கு ஊக்கம் தர வேண்டிய பொறுப்பு, அவர்களுக்கு உற்சாகம் தர வேண்டிய பொறுப்பு, ஏன் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கின்றன. எனவேதான் அந்த உணர்வோடு தான் கலைஞர்களுடைய இன்றைய 97வது பிறந்த நாளில் நாம் ஏற்க வேண்டிய சூளுரை, எந்த லட்சியத்திற்காக அவர் வாழ்ந்தாரோ, எந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமென உழைத்தாரோ, எந்த மாற்றங்கள் இந்த மண்ணில் வர வேண்டுமென தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினாரோ, அவைகளை உருவாக்குவதற்கு இன்றைய தலைமுறையினர் நண்பர்களே அணிவகுக்க வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எதிரிகளும் துரோகிகளும் இல்லாதவைகளையெல்லாம் நடந்ததை போல இன்னைக்கு பல சூழ்ச்சி வலைகளை பின்னி கொண்டிருக்கிறார்கள். திராவிட இயக்கம் என்ன செஞ்சிச்சு, திராவிட இயக்கம் என்ன சாதிச்சிச்சு, திராவிட இயக்கத்துல என்ன முடியும் கேட்கிறவங்க இருக்காள். திராவிட இயக்கம் என்ன சாதிச்சுங்கிறதுக்கெல்லாம் நீங்க பெரிய ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தெருவை காட்டி இது யார் வீடு அப்படின்னு கேட்டா, 80 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, இது செட்டியார் வீடு, இது கவுண்டர் வீடு, இது தேவர் வீடு, இது உடையார் வீடு, இது வன்னியர் வீடு, இது பல்லர் வீடு, இது பறையர் வீடு, அப்படிதான் வீட்டு அடையாளம் கட்டுவாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு தெருவை காட்டி இது யார் வீடு அப்படின்னா, இன்னைக்கு கேட்டு பாருங்க, இது யார் வீடு அப்படின்னா, இது எஸ்பி வீடு, இது தாசில்தார் வீடு, இது கலெக்டர் வீடு, இது போலீஸ் வீடு, இது நீதிபதி வீடு. இன்னைக்கு இந்த நிலை சொல்றோம் சொன்னா, இந்த மாற்றத்தை உருவாக்கிய இயக்கத்திற்கு பேர் தான் திராவிடர் இயக்கம். எனவே திராவிடர் இயக்கம் ஒரு சமூக புரட்சி உருவாக்குவதற்காக தொடங்கப்பட்டது. டாக்டர் கலைஞர் மிக தெளிவாக நண்பர்களே சமூகத்தை ஒட்டி நிலையிலேயே தன்னுடைய சாதனைகளை எல்லாம் படைத்தார். நான் கடைசியா ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு நேரத்துல எப்பேற்பட்ட நிலை இருந்துச்சு. தமிழ்நாடு சட்டமன்றத்துல கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு சட்டமன்றத்துல சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு, என்னுடைய தொகுதியில் ஆதிச்சாபுரம்ங்கிற ஊர்ல 9 வயசு சிறுவன் சோத்துக்கு வழி இல்லாம எலிக்கரித்துன்னு செத்தான் சொன்னான். எலிக்கரித்துன்னு செத்தான்னு சொன்ன உடனே நண்பர்களே, இந்த அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த உங்களுக்கு தெரியும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்துல என்ன தெரியுமா சொன்னார், தஞ்சை மாவட்டத்துல எலிக்கறி சாப்பிடுவது என்பது பசிக்காக இல்ல ருசிக்காக சாப்பிடுவாங்க. அந்த அம்மையார் சொன்னார், அது கூட ஒரு இடிவுபடுத்துகிற நிலையில் தான் அவர் சொன்னார், ருசிக்காக சாப்பிடுவாங்கன்னார். ஆனா கலைஞர் முதலமைச்சர் வந்த உடனே என்ன தரும் அறிவிப்பு வெளியிட்டாரு, கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு தருவன்னு கலைஞர் போட்டார் பாருங்க. அந்த சட்டத்தை போட்டு நடைமுறைப்படுத்தும் போது நீ யோசிச்சு பாருங்க,
எல்லாரும் முதலமைச்சர் பொறுப்பேற்றா எங்க போய் கோப்புகளை பார்ப்பாங்க? முதலமைச்சர் பொறுப்பேற்றவங்க எல்லாம் கோட்டைக்கு போவாங்க, கோட்டையில போய் கோப்புகளை பார்ப்பது என்பது மரபு. ஆனா இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல, உலக வரலாற்றிலேயே தான் பதவியேற்ற மேடைக்கே கோப்புகளை கொண்டு வர செய்து அந்த கோப்புகளில் கையெழுத்திட்டு அன்றைக்கே சரித்திரம் படைத்தவர் டாக்டர் கலைஞர் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. அதான் கிலோ அரிசி ₹1 போட்டார். ₹1 கிலோ அரிசின்னு போட்டப்ப கலைஞருக்கு பாராட்டு விடாவ திருவாரூர்ல கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நடத்துறாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு சேர்ந்து ஒரு பாராட்டு விழா திருவாரூர்ல நடந்துச்சு. கலைஞரும் கலந்துகிட்டார். அந்த கலந்துகிட்ட நிகழ்ச்சியில பேசிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் ரொம்ப அற்புதமா ஒரு செய்தி சொன்னார். நாங்க கலைஞருக்கு பாராட்டு விழா வச்சிருக்கோம். ஏன் கலைஞருக்கு பாராட்டு விழா வச்சிருக்கோம்னா, இந்த மக்களுக்கு வயிறார உண்ணுவதற்கு அவர் கிலோ அரிசி ₹1 கொடுத்திருக்காரு, நாங்க பாராட்டுறோம். ஏன்னா நாங்களே பொது ஊடகம் இயக்கம், நாங்களே இந்தியாவில மூணு மாநிலத்துல ஆட்சி நடத்துறோம், கேரளாவில, மேற்கு வங்கத்துல, திரிபுராவில. அப்ப அவங்க ஆட்சி நடத்தினான், ஆட்சி நடத்தினோம். நாங்க நடத்தின மாநிலத்துல கூட எங்களால கிலோ அரிசி ₹1 போட முடியல. ஆனா இந்தியாவிலே கிலோ அரிசி ₹1 போட்டு ஏழைகளின் பசி தீர்த்த உன்னத தலைவன் டாக்டர் கலைஞரனை பொது உடைமை இயக்க தோழர்களை பாராட்டினான். ஆனா அந்த கலைஞர் கிலோ அரிசி ₹1 போட்டது மட்டும் இல்ல, விவசாயிகள் பெற்ற கூட்டுறவு கடன் 7000 கோடியை தள்ளுபடி பண்ணார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், விவசாயி கூட்டுறவு கடனை வாங்கினா கூட்டுறவு கடனை திருப்பி கட்டலைன்னா அரசாங்கம் ஜப்தி பண்ணுவாங்க. காவல்துறையோடு வந்து வீட்டில் உள்ள அண்டா சட்டி குண்டான் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட நிலை இருந்த போது சில விவசாயிகள் மான அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆனா அதனாலதான் கலைஞர் சொன்னார், விவசாயி என்பவன் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. விவசாயி வாழ பிறந்தவனை தவிர சாக பிறந்தவன் அல்ல. விவசாயி மற்றவர்களை வாழ வைக்கக்கூடியவன். அவன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் 7000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்து விவசாயிகளின் வயிற்றில் பாலை வார்த்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எனவே இப்படி பல சரித்திரத்தை அவர் படைத்திருக்கிற போது, பல சாதனைகளை அவர் உருவாக்கி இருக்கிற போது, இன்றைக்கு அவர் அடி ஒட்டினான் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி நேர்த்தியோடு எடுத்து செல்கிறார் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம், நம்முடைய தலைவர் வீரமணியுடைய பிறந்த நாள் விழாவில கலந்து கொண்டு பேசுகிற போது ஸ்டாலின் ஒரு செய்தியை சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்கிற பாதையை யார் தீர்மானிப்பது? யார் சொல்லுவது? திமுகவின் தலைவர் ஸ்டாலின் சொல்றார், திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்கிற பாதையை யார் தீர்மானிப்பது அப்படின்னா, சென்னை பெரியார் திடல் தான் தீர்மானிக்கும். எப்படி பிஜேபி என்ற அரசியல் அமைப்பு RSS என்பது தீர்மானிக்கிறதோ, அதே போல திமுக என்ற இயக்கத்தின் பண்பர்களை, பாதை சுவடுகளை வடிவமைத்து கொடுப்பது திராவிடர் இயக்கமாக, திராவிடர் கழகமாகத்தான் இருக்கும் என தளபதி ஸ்டாலின் சொன்னார். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு அரசியல் இன்னைக்கு பேசக்கூடிய கேளிக்கைகளாக மாறிவிட்டன. இன்னைக்கு அரசியலில இன்னும் சொல்ல போனா வெளிப்படையாக என்ன பேசுறாங்க சொன்னா, ஆளும் தகுதி உள்ள தலைமைகள் போய்விட்டது, ஆளும் தகுதி உள்ள தலைமைகள் இல்லாததனால் வெற்றிடமாக தமிழ்நாடு இருக்கிறது. இவங்க சொல்றாங்க வெற்றிடமாக தமிழ்நாடு இல்லை, சரியான தலைமையை, முறையான தலைமையை, சிறப்புக்குரிய தலைமையை, நல்ல உழைக்கக்கூடிய தலைமையை, மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய தலைமையை தலைவர் ஸ்டாலினை டாக்டர் கலைஞர் அவர்கள் அடையாளம் காட்டி சென்றார். நீங்க அதுதான் யோசிச்சு பார்க்கணும், கலைஞர் முறையாக அவர் அடையாளம் காட்டினார். அவர் அடையாளம் காட்டியதுனாலதான் அவர் கொடுத்திருக்கிற இழப்பு, ஏதோ இன்னைக்கு நேற்று பெய்த மழையில இன்றைக்கு முடித்த காலானை போல தளபதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வந்தவர் அல்ல. மிஸ்ஸான் நெருக்கடி காலத்தில் அவர் உடம்பில் ஏற்பட்டிருக்கிற தழும்புகள் இருக்கிறதே, அதுவே அவருக்கு நண்பர்களை தியாகத்தின் மடுக்களை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறது. அவர் எவ்வளவு பெரிய இழப்புகளை கொடுத்தார், மிஸ்ஸாவில அடித்து சிறையில தூக்கி கொண்டு வீசினார், எலும்பும் தோளுமாக சிறைச்சாலைக்குள்ள வீசுகிற போது அவர் போய் விழுந்தது எங்க அப்படின்னா, நம்முடைய தலைவர் வீரமணிகளுடைய காலில் போய் தான், உடம்புல போய் தான் விழுந்தார். அவர் மேல போய் தான் விழுந்தார். உடனே இரவு நேரத்துல தூங்கி எழுந்திருச்சு, யார் வந்து விழுகுறதுன்னு தூக்கி பார்த்தா உடம்பெல்லாம் ரத்தம் சுட்டி கொண்டிருக்கிறது, கசிந்து கொண்டிருக்கிறது. யாருன்னு பார்த்தா ஸ்டாலின் இருக்கார். உடனே இப்ப நம்முடைய தலைவர் வீரமணி அவர்கள் தான் கேட்டாரு, ஏன் நாங்க பொது வாழ்க்கையில் இருக்கோம், எங்களை அடிங்க, எங்களை கொல்லுங்க, ஆனா எங்களோட பிள்ளைங்க செய்த தவறு என்ன, ஏன் எங்களோட பிள்ளைங்களை அடிக்கணும், ஏன் எங்களோட பிள்ளைங்களை கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டப்ப
நண்பர்களை அன்றைக்கு தாக்கப்பட்ட போது ஸ்டாலின் அடிக்க போது தலைவர் வீரமணி குறுக்க விழுந்த போது தாக்கியதுதான் அவர் மூக்கு உடைபட்டு மூக்கள் அறுவை சிகிச்சை சென்று இன்னைக்கும் அவர் மூக்கு அடைத்ததை போல பேசுவதற்காக தான் காரணம். சிட்டி பாபை போன்றவங்க அடிச்சு கொண்டாங்க, ஆனா அப்படியெல்லாம் செத்து போனார். அப்படியெல்லாம் இழப்புகளை கொடுத்து அரசியலில வந்து ஒரு பரிணாமம் பெற்றவராக முதிர்ச்சி பெற்றவராக இன்னைக்கு அரசியலை திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிற சூழ்நிலையில் வெற்றிட ஒன்றும் கிடையாது. கலைஞருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு, கலைஞருடைய இழப்பு இன்னும் சொல்ல போனா அது ஏற்றுக்கொள்ள முடியாத இழப்பு. ஆனா அந்த கலைஞர் சரியான தலைமையை முறையான தலைமையை நமக்கு அடையாளம் காட்டி இருக்கிற போது அந்த தலைமைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு அந்த தொண்டர்கள் இருக்கணும். கொள்கை பூர்வமான நிலையில் நாம் இருக்கணும். திடீர்னு அரசியலில் வரக்கூடிய சங்கடங்களுக்காக நான் இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு போறேன், அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு போறேன் அப்படின்னு போகக்கூடியவர்கள் பதவிக்காக கட்சியில் இருப்பதை விட லட்சியத்திற்காக கட்சியில் இருக்கக்கூடியவர்களாகத்தான் நான் இருக்கணும். அதனாலதான் பெரியார் சொன்னார், ஒரு லட்சியத்தை நான் நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம் அதன் பொருட்டு இறக்கவும் சித்தமாக இருக்க வேண்டும் என பெரியார் சொன்னார். ஆனா அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு இருந்தால்தான், அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருந்தால்தான் நாம் அடைய வேண்டிய இலக்கு அடைய முடியும். எனக்கு இங்க பதவி கொடுக்கல, எனக்கு பொறுப்பு கொடுக்கல, நான் கட்சியை விட்டு போறேன்னு சொன்னா அவங்க உண்மையிலேயே கட்சிக்காரங்களை இருக்க முடியாது. ஏன்னா கலைஞர் 14 வயதுல இந்த இயக்கத்தின் கொள்கையை உள்வாங்கியவர். அவர் சொல்லுவார், பட்டுக்கோட்டை அழகியருடைய பேச்சுதான் என்னை பொது வாழ்க்கையில் திராவிட இயக்கத்தின் பால் ஈர்த்தது என்பார். பட்டுக்கோட்டை அழகிரி மேடையில பேசுவார், பணம் பாதாள வரையிலும் பாயும், ஈட்டி எட்டிய வரையிலும் பாயும், என்னுடைய தலைவன் தந்தை பெரியாருடைய கொள்கை இருக்கிறது, அது அண்டப்பிண்ட சராசரங்கள் அனைத்திலும் பாய்ந்து அதற்கப்பால் இலக்கு நோக்கி நிற்கும் என பட்டுக்கோட்டை அழகிரி சொன்னார். எனவே அந்த அழகிரி பேச்சுதான் என்னை பொது வாழ்க்கைக்கு ஈர்த்ததென கலைஞர் சொல்லுவார். ஆனா அப்படிப்பட்ட பொது வாழ்க்கைக்கு ஈர்க்கப்பட்டவர்கள் லட்சியத்திற்காகத்தான் தான் பயணத்தை இவர் மேற்கொண்டார். கிட்டத்தட்ட 14 வயதில் வந்து இன்றைய வரையில் நண்பர்களே அவர் உழைத்திருக்கிற உழைப்பு, அவர் ஆற்றியிருக்கிற பணி, அந்த திராவிட முன்னேற்ற கழகம் சாதித்திருக்கிற சாதனை, இவைகளையெல்லாம் இந்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு, அவர்களை உணர்த்த வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கின்றன. கலைஞர் அரசியலிலையும் சாதனை படைத்தார், சமூக துறையிலையும் சாதனை படைத்தார், கலைத்துறையிலையும் ஒரு தனித்தன்மையை கலைஞர் உருவாக்கினார். அதனை யோசிச்சு பார்க்கணும் என்ன பெரிய சிறப்பு அப்படின்னா, ஒரு நாளத்துல கலைத்துறையில் நான் எப்படியெல்லாம் கலைத்துறையில பேசுவாங்க, பழக்கங்கள் எப்படி இருந்துச்சுன்னா நாதான் அப்படின்னு தான் சினிமாவில கூட வசனங்கள் வரும், நாதான் நாதாங்கிற வந்த வசனத்தெல்லாம் கலைஞர் தான் மாத்தினார். அத்தான் மாமா என்ற சொல்லை பயன்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல போனா திரைத்துறையில ஒரு சமூகத்தை கொண்டாந்து நிறுத்துவார். நாம் சாக்ரடீஸை பார்த்தது கிடையாது, நாம் சாக்ரடீஸை இன்னும் சொல்ல போனா நம்ம படிச்சிருக்காலுமே தவிர நாம் சாக்ரடீஸ் மாக்கலை. சினிமாவில் கொண்டு வந்து சாக்ரடீஸ் நிறுத்துவார், சாக்ரடீஸ் நிறுத்தி பேச வைப்பார், சாக்ரடீஸ் பேச்சு நம்மளை கேட்க வைப்பார், நம்முடைய உடலில் குருதி ஓட்டத்தில் அந்த உணர்ச்சிகளை உருவாக்குவார். சாக்ரடீஸ் பேசுறது போல நமக்கு அந்த உணர்ச்சி வரும். ஏற்றமகு ஏதன்ஸ் நகரத்தின் எழில் மிக்க வாலிபர்களே, நாட்டமெடுத்த சமுதாயத்தின் நறுமணம் கவிழ்விக்க இதோ சாக்ரடீஸ் அழைக்கின்றேன் ஓடி வாருங்கள், பச்சை ரத்தம் பாய்ந்தோட தச்சை கட்டி கலங்காணும் காளையரே உங்களைத்தான் கூவி அடைக்கின்றேன், கூட்டம் கூட்டமாய் சூழ்ந்து வாருங்கள், வீரம் விலை போகாது, விவேக துணைக்கு வராவிட்டால் தீட்டிய மாலும் தினவெடுத்த தோழில தூக்கி ஈட்டி மாத்திரம் போதாது தீரரே, இதோ நான் தரும் ஆயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அதுதான் அறிவாயுதம், அறிவாயுதம் என அன்றைக்கு சாக்ரடீஸ் அழைப்பு கொடுக்கக்கூடிய கருத்தை திரைத்துறையில கொண்டு வந்து வைத்தால், இன்னும் சொல்ல போனா நம்ம சினிமாவில நண்பர் தன்னுடைய அறிவாற்றலால் மற்றவர்களை வியக்க வைத்தார், மற்றவர்கள் எல்லாம் வியந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு தன்னுடைய ஆற்றலை வளர்த்து கொண்டார். இன்னும் சொல்ல போன இவர்களை உங்களுக்கு எல்லாம் தெரியும் கிருபானந்த வாரியார், அந்த கிருபானந்த வாரியாரை ஒரு கேள்வியிலேயே மடக்கிய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கிருபானந்த வாரியார் கூட்டத்தில் பேசுறார், கலைஞர் சின்ன பையன் எழுத்தாப்புல உட்காந்துருக்கார், பேசுற கிருபானந்த வாரியார் சொன்னார், புலால் உண்ணக்கூடாது, புலால் இது மாமிசங்கள் சாப்பிடக்கூடாது, உயிர் கொண்டு நாம் சாப்பிடக்கூடாது, கிருபானந்த வாரியார் பேசுறார். உடனே கலைஞர் திருப்பி கேட்டார், நீங்க என்ன சாப்பிடுவீன்னு கேட்டார். நான் சைவம்தான், கறிகள் தான் சாப்பிடுவேன், மரக்கறி தான் சாப்பிடுவேன்னார். சரி, மரக்கறியில கத்திரிக்காய் இதெல்லாம் சாப்பிடு, அதுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னார். உடனே கிருபானந்த வாரியார் சொன்னார்,
கத்தரிக்காவை நாம் வேரோடு புடுங்குவதில்லை. கத்தரி காயை மட்டும்தான் பறிப்போம், ஆனா செடி எப்படி இருக்கும், செடி உயிரோட தான் இருக்கும், காயை மட்டும்தான் பறிச்சுக்குவோம். அதனால வேரோடு நம்ம வந்து அழிப்பதில்லை, அப்படி அழிப்பதுதான் உயிர் கொள்ளக்கூடிய தன்மை. அப்படி சொன்னப்ப கலைஞர் திருப்பி கேட்டார், நீங்க கீரைத்தண்டு சாம்பார் சாப்பிடுவீங்களா? ஆனா கீரைத்தண்டு நல்லா சாப்பிடுவேன். அப்ப கீரைத்தண்டு வேரோட புடிதானே சாப்பிடுறீன்னார். காரணம், மிகப்பெரிய ஜாம்புவானைகள் எல்லாம் தன்னுடைய மதிநுட்பத்தால் நண்பர்களே மடக்கியவர் கலைஞர். எனவே அவர் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உழைப்பால் உயர்ந்த ஒரு உன்னதமானவர், லட்சியத்தை நோக்கி தன்னுடைய வாழ்நாள் பயணத்தை அமைத்து கொண்டவர். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அரசியலிலே அவர் அடியெடுத்து வைத்த பிறகு பொது வாழ்க்கையில் அவர் மிகச்சிறிய சாதனை புரட்சிகளை உருவாக்கியிருந்தால் காலம் முழுவதும் போற்றக்கூடிய அளவுக்கு அதை நிலை பெற்றிருந்தாலும், பேருந்துகளில கூட அவர் சில சொற்களை பயன்படுத்தும் போது கூட எழுந்து சொல்லும் கூட என்ன சொன்னார், சாதி என்னும் சாதி மத பிரித்தி எனும் சனி தொலைந்தால்தான் நண்பர்களை சமத்துவம் என ஞாயிறு பிறக்கும். விவேகம் என்னும் வெள்ளி முளைத்து சாதி மத பிரித்தி என்னும் சனி தொலைந்தால்தான் சமத்துவம் என்று ஞாயிறு பிறக்கும். எனவே ஒவ்வொரு சொல்லையும் சமூகத்திற்காக பயன்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எனவே அந்த கலைஞரின் பிறந்த நாளில் இன்றைக்கு நாம் இளைஞர்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை, மதவாத சக்திகளுக்கு எந்த காலத்திலும் இந்த மண்ணில் நாம் இடம் கொடுக்க மாட்டோம். காரணம், இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு மக்களை படுமாதாளத்திலே தள்ளி கொண்டிருக்கிறது. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய நண்பர்களை வாழ்வாதாரத்திற்கு உத்தரவும் தர முடியாத அரசாக இன்றைய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இவைகளை முறியடிக்க நாம் களம் கண்டாக வேண்டும். இவைகளையெல்லாம் இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த நாம் களத்தில் நின்று உடைத்தாகப்பட வேண்டும். எனவே திராவிடர் இயக்கம் தொடங்கியது என்பது ஒரு சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை இந்த மண்ணில் படைப்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னதைப் போல, ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பாண்டி என பாரதிதாசன் சொன்னார். எனவே ஒரு சமத்துவ சமதர்ம சமுதாயம் இந்த மண்ணில் படைக்கணும்னு சொன்னா நண்பர்களே, டாக்டர் கலைஞர் பிறந்த நாளில் நாம் ஏற்க வேண்டிய சூளுரை, மதவாதத்தை முறியடிப்போம், சாதியவாதத்தை இந்த நாட்டில் முறியடிப்போம். மதவாத சாதியவாதம் என்பதை முறியடித்த இடத்தில் சமத்துவம் என்பதை நாம் உருவாக்குவோம், சகோதரத்துவம் என்பதை உருவாக்குவோம், யாருக்கும் நாம் அடிமை இல்லை என்பதை நாட்டிற்கு பறைசாற்றுவோம் என கலைஞர் நமக்கு கற்றுத்தந்த பாடம், நமக்கு போதித்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை இளைய தலைமுறையினர் உணர்ந்து பாருங்கள். பெரியார், அண்ணா, கலைஞர் இவர்கள் உழைத்த உழைப்பை இன்றைய தலைமுறையினர் எண்ணி பார்த்தால்தான் நாம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை, எவ்வளவு பெரிய உயர்வை நாம் எட்டியிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். இந்த நாட்டிலே பல பேர் ஆண்டான், வெள்ளக்காரன் மட்டும் கிட்டத்தட்ட 147 வருஷம் நம்ம நாட்டு ஆண்டிருக்கான், டெல்லி சுல்தானிற்கு மட்டும் 350 வருஷம் நாட்டு ஆண்டிருக்கான், மராத்திய மன்னர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 179 வருஷம் ஆண்டிருக்கான், நாயக்க மன்னர்கள் மட்டும் 250 வருஷம் ஆண்டிருக்கான், அதுக்கு முன்னாடி ஆற்காடு நவாப்புங்கிற 110 வருஷம் ஆண்டிருக்கான், அதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், சேர மன்னே, பாண்டிய மன்னே, பல்லவ மன்னே, பல பேர் ஆண்டான். எந்த பேர்ல நம்மளை படிக்கணும்னு சொல்லலை, எந்த பேர்ல நம்ம மக்களை படிக்க வைக்கன்னு ஆசைப்படலை. இந்த மக்கள் படிக்கணும், இந்த மக்கள் கல்வி அறிவு பெறணும், இந்த மக்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காகத்தான் திராவிடர் இயக்கம் என்பது தொடங்கப்பட்டன. இந்த இயக்கம் தொடங்கிய வரலாற்றை நாம் புரட்டினால், 1912 இந்த அமைப்பு திராவிடர் சங்கம் தொடங்கப்பட்ட நேரத்தில் அன்றைக்கு நம்முடைய பிள்ளைங்க கல்லூரியில போய் படிக்க முடியும், படிக்கலாம், ஆனா உணவு விடுதியில தங்கி உணவருந்த முடியாது. ஏன்னா அன்னைக்கு விளம்பர பிள்ளைங்க வச்சிருந்த பஞ்சமர்களும் தொழு நோயாளிகளும் நாய்களும் உள்ளே வந்து உணவருந்த கூடாதுன்னு நாட்டுல விளம்பர பிள்ளைங்க வச்சிருந்தான். அதை அடித்து ஒழித்துதான் நீதி கட்சி, இந்த திராவிடர் சங்கம் என்பது திராவிடர் மாணவர் இல்லமாக மாற்றப்பட்டு, திராவிடர் மாணவர் இல்லம் என்பது நண்பர்களே தென்னிந்திய நல உரிமை சங்கமாக உருவாக்கப்பட்டு, அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த பிறகு ஒரு கல்வி புரட்சி நாடு முழுவதும் உருவாக்கி ஒரு சமூகத்துல அந்த வாய்ப்புகளை உருவாக்கி தந்ததுடைய பரிணாம வளர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாம் அரசியலிலே இவ்வளவு தூரத்தை எட்டியிருக்கிறோம். அண்ணாவை பார்த்து ஒரு செய்தியாளர் கேட்டார், நீங்க கட்சி தொடங்கி ஒரு குறுகிய காலத்திற்குள்ளாக உங்களால் எப்படி ஆட்சியை பிடிக்க முடிந்தது, முதலமைச்சராக எப்படி வர முடிந்தது, ஒரு நீண்ட நெடிய வரலாறு இல்லாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே நீங்க எப்படி முதலமைச்சர் வந்து சேர்ந்தீங்கன்னா,
அண்ணா சொன்னார், நாங்க ஒண்ணு நேத்துக்கு பெய்த மழையில இன்றைக்கு முடைத்த காளானை போல உருவான கட்சி இல்ல எங்க பாட்டன். நீதி கட்சி தொடங்கி அதுல வரலாற்றின் சுவடுகளிலே நாங்கள் பயணித்து வந்திருக்கக்கூடியவர்கள். எனவே நீதி கட்சியின் வரலாற்றின் தொடர்பு தான், தொடர்ச்சி தான் எங்களுடைய ஆட்சி என அண்ணா சொன்னார். எனவே அப்பேற்பட்ட ஒரு சமூக புரட்சியை இந்த மண்ணில உருவாக்குவதற்காக தொடங்கியதன் விளைவாகத்தான் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு நாம் படிச்சிருக்கோம். பல இளைஞர்களுக்கு தெரியாது, ஒரு காலத்துல நாம் உணவு விடுதிகளை தங்கி படிக்கிறது மட்டும் இல்ல, இதே தஞ்சாவூர்ல உங்களுக்கு தெரியும் திருவையாறுனு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு மடம் இருந்துச்சு, ராஜாம்பட்டம் ஊர்ல ஒரு மடம் இருந்துச்சு, அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஒரத்தநாடுங்கிற ஊர்ல ஒரு மடம் இருந்துச்சு. இந்த மடத்துல பார்ப்பன மாணவர்கள் மட்டும்தான் தங்கி படிக்கலாம், மற்ற யாரும் தங்கி படிக்க முடியாத நிலை இருந்துச்சு. அப்ப சார் ஏடி பன்னீர்செல்வம் டிஸ்ட்ரிக்ட் போர்ட் சேர்மனாக இருந்தப்பதான் எல்லாரும் தங்கி படிக்கலாங்கிற நிலையை உருவாக்கினார், இல்லைன்னா அதை இழுத்து மூடு வேண்டான்னு சொன்னார். அதே போல உங்களுக்கு தெரியும் சிவகங்கை சுமான் ராமச்சந்திர சேர்வை, அவர் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் போர்ட் சேர்மனாக இருந்தப்பதான் ஒரு உத்தரவு போட்டார். அப்ப விஇஓ பதவி தொடங்கி தாசில்தார் பதவி வரலையும் நியமிக்கிற பவர் அன்னைக்கு வந்து யாருக்கு இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் போர்ட் சேர்மனுக்கு தான் இருந்துச்சு. அப்பதான் ராமச்சந்திர சேர்வை ஒரு அறிவிப்பு வெளியிட்டார், இனிமே என் கையால ஒரு பார்ப்பானுக்கு கூட வேலை கொடுத்து உத்தரவு போட மாட்டேன்னு சொன்ன பெருமை ராமச்சந்திர சேர்வை இவர்களுக்கு உண்டு. எனவேதான் அந்த நீதி கட்சி ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்கியது. எனவே அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு நமக்கு கல்வி உத்தியோகம் வாய்ப்பு என்பது கிட்டியிருந்தாலும் இவைகளை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மத்தியில் ஆளுகிற அரசு மீண்டும் ஒரு புதிய கல்விக் கொள்கை என தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து புதிய குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் புகுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறார்கள். இதையெல்லாம் முறியடிக்கணும்னு சொன்னா நாம் கலைஞர் பிறந்த நாளிலே ஏற்க வேண்டிய சூழ்நிலை, மதவாத சக்திகளை ஒழிக்கக்கூடிய களத்தில் நாம் முன்னிற்போம். நாம் நோயில் சாவதை விட, விபத்தில் சாவதை விட, லட்சாதிபதியாக சாவதை விட, கோடிஸ்வரனாக சாவதை விட, எம்எல்ஏ எம்பி மந்திரியாக சாவதை விட, செத்தாலும் மானத்தோடு செத்துங்கிற உணர்ச்சி ஒவ்வொரு இளைஞர்களுக்கு வர வேண்டும், ஒவ்வொரு மாணவர்களுக்கு வர வேண்டும். அதுதான் கலைஞரை போன்ற ஒரு லட்சிய போராளிகள் நமக்கு கற்றுத்தந்த பாடம் என்பதை இன்றைய தலைமுறை உணர வேண்டும். அதை உணர்த்துகிற வகையில் ஊத்தங்கரை நண்பர்களே விடுதலை வாசகர் வட்டம் ஒரு சரித்திரத்தை படைக்கக்கூடிய அளவிற்கு தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள். நான் ஊத்தங்கரை வாசகர் வட்ட தோழர்களை பாராட்டுவதற்கு காரணம், உலகத்திலேயே ஒரே ஒரு நாளிதழுக்கு மட்டும்தான் வாசகர் என்பது அமைத்து வாசகர் வட்டம் தொடர்ச்சியாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற பெருமை ஊத்தங்கரை பகுதி தோழர்களுக்கு உண்டு. எனவே ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பணிகள் தொடர்ந்து இருக்கிற போது, என விடுதலை 86வது அகவையில் 1ஆம் தேதி தொடங்கி இருக்கிறது. என விடுதலைங்கிற நாளிதழை பெரியார் தொடங்கி இன்னும் சொல்ல போனா 86 வருஷம் ஆகி போச்சு. ஆனா 86 வருஷம் அதுல அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த காலகட்டத்தில் விடுதலைக்கு பல பேர் ஆசிரியரா இருந்தாங்க. ஆனா பல பேர் ஆசிரியரா இருந்தாலும் நம்முடைய தலைவர் வீரமணி அவர்கள் 1962 இதற்கு ஆசிரியராக பொறுப்பேற்று இன்னைய வரையிலும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58 ஆண்டு காலம் அவர் ஆசிரியரா இருக்கார். 29 வயசுல ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியரா அவர் பொறுப்பேற்றார். இன்னைக்கு அவருக்கு வயசு 87 நாளும் தொடர்ச்சியா நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 58 வருஷம் அந்த இதழுக்கு ஆசிரியர். உலகத்திலேயே ஒரு நாளிதழுக்கு 58 வருஷம் ஒரு ஆசிரியராக இருக்கிற பெருமை நம்முடைய தலைவர் வீரமணி அவர்களை தவிர வேற யாருக்கும் கிடையாது. அந்த விடுதலைக்கு இன்னொரு சிறப்புன்னு தெரியுமா, இந்த விடுதலை பெரியார் தொடங்கிய போது 4 பக்கம், இன்னைக்கு அது 8 பக்கம். பெரியார் தொடங்கிய போது ஒரே கலர்ல வந்துச்சு, இன்னைக்கு பல வண்ண கலர்ல வருது. இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னா, முதன் முதலில் இணையதளத்தில் ஏறிய முதல் தமிழ் நாளேடு விடுதலை தான், அதுதான் இணையதளத்தில் ஏறிய முதல் நாளேடு. எனவே அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்த நாளேட்டிற்கு வாசகுரட்டம் அமைத்து அந்த பணியை திறம்பட செய்து கொண்டிருக்கிற இந்த ஊத்தங்கரை பெரிய விடுதலை வாசகர் வட்ட பொறுப்பாளர்களுக்கும், அதே போல கலைஞர் பேரில் சமூக நல அறக்கட்டில் உருவாக்கி அது சமூகத்திற்கு தொண்டர பணியாக அறத்தில் சிறந்தது எதனை எது என சொல்லுகிற போது பெரியார் சொன்னார், இல்லறம் துறவரம் இதை கடந்தது தொண்டரம் என சொன்னார். அந்த தொண்டர பணி செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் என்னுடைய பாராட்டையும் மகிழ்ச்சியையும் நன்றி தெரிவித்து, கலைஞர் பிறந்த நாளில் நாம் சூளுரை ஏற்போம் இன இழிவு ஒழிக்க, கலைஞர் பிறந்த நாளில் நாம் சூளுரை ஏற்போம் இனத்தின் மானத்தை மீட்க, கலைஞர் பிறந்த நாளில் நாம் சூளுரை ஏற்போம் மதவாத சக்திகளை முறியடிக்க, கலைஞர் பிறந்த நாளில் நாம் சூளுரை ஏற்போம் சுயசாதியிலிருந்து முற்றாக சாதி ஒழிப்பில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வோம் என்ற எண்ணத்தோடு நாம் களம் காண வேண்டும். இன்னும் சொல்ல போன நண்பர்களே, பாரதிதாசன் சொன்னதை போல சாகின்றாய் தமிழா சாகின்றாய், சாகின்றாய் தமிழா சாகின்றாய்,
சாக செய்வானை சாகடிக்காமல் சாகின்றாய் தமிழா சாகின்றாய். அயலவன் ஆள்கிறான் என்றும் அதனால் அல்லல்கள் வருதே என்றும் முயல்வது அரிதே என்றும் சிறிதும் முறையற்ற அரசியல் வாய்த்தது என்றும் சாகின்றாய் தமிழா, சாக செய்வானை சாகடிக்காமல் சாகின்றாய் தமிழா என புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார். அந்த வரிகளுக்கு ஒப்ப இளைஞர்களும் மாணவர்களும் கலைஞர் பிறந்த நாளில் சூளுரையாக ஏற்றி இந்த மண்ணை பெரியார் மண், இந்த மண் டாக்டர் கலைஞர் பேரறிஞர் அண்ணாவிற்குரிய மண், இந்த மண் திராவிட இனத்தின் மண் என்ற நில தன்மையை நிலைநிறுத்தி காட்டுவதற்கு இந்நாளில் நாம் சூளுரையேற்று களங்காணுவோம் என சொல்லி கூட்டம் ஏற்பாடு செய்த அனைத்து தோழர்களுக்கும் பாராட்டையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.